மறுநாள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மனு கொடுப்பதாக நாங்கள் செய்தித்தாளிலே பார்த்தோம், தொலைக்காட்சியிலே பார்த்தோம். நாங்கள் கேட்டறிந்தவரை கதிரானந்த் அவர்கள் மனு கொடுத்ததை தேர்தல் ஆணையம் டெல்லியிலே அவர்கள் அதை வாங்க மறுத்திருக்கிறார்கள் என்ற செய்தி, மற்ற செய்திகளோடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஆர் எஸ் பாரதி அவர்கள் ஒரு 10 செய்திகளை அதிலே சொல்லியிருக்கிறார்கள். வேலூர் செய்தி, வேலூர் தேர்தல் வேண்டும் என்று கேட்கும் போது அதை அவர்கள் நிராகரித்திருக்கிறார்கள், அந்த மனுவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற செய்தி வந்திருக்கிறது. எது உண்மை என்று எங்களுக்கு நேரடியாக தெரியாது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளருக்கு அந்த தகுதி கிடையாது, அந்த வேட்பு மனுவை அந்த மீண்டும் இந்த தேர்தல் நடத்த வேண்டும். எந்த திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக அந்த தேர்தல் நிறுத்தப்பட்டிருக்கிறதோ அவர் மனு கொடுப்பதற்கு வேண்டிய வாய்ப்பு இல்லை என்று அவர்கள் நிராகரித்திருக்கிறார்கள் என்ற செய்தி. ஆகவே இந்த தேர்தல் விரைந்து நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் நாங்கள் வலியுறுத்தி வந்திருக்கிறோம். நேற்றைய தினம், நேற்று காலை நாங்கள் இந்திய குடியரசுத் தலைவருக்கு மனுவாக ஒரு கோரிக்கைகளை நேரடியாக அவரிடம் அனுப்பியிருக்கின்றோம். அந்த தேர்தலுடைய தரத்தை இப்போது உங்களுக்கு கொடுக்கின்றோம். இந்த தேர்தல் 7 கட்ட தேர்தல் இல்லை என்று சொன்னாலும் உடனடியாக இந்த தேர்தலை அறிவிக்க வேண்டும், இந்த கால அவகாசம் வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். கால அவகாசம் என்று நோட்டிபிகேஷன், அதற்கு மனு தாக்கல் நேரம், மனு தாக்கலுடைய குறைந்த நேரம், அந்த 7 நாட்கள், மீண்டும் ஸ்க்ரூட்னி, மீண்டும் இது புதிய நடைமுறை, புதிய தேர்தல் போன்று இந்த தேர்தல் நடக்க இருக்கிறது என்று தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அது விரைந்து நடத்த வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். விரைந்து நடத்துவார்கள் என்று நம்பி நாங்கள் எங்களது மாண்புமிகு அமைச்சர் கேசிவி மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களெல்லாம் இன்று முதல் வேலூர் தொகுதியிலே தேர்தல் பணியை துவங்க முடிவெடுத்திருக்கிறோம். இன்று 6 தொகுதிகளுக்கும் நாங்கள் செல்ல இருக்கிறோம், நிர்வாகிகளையும் சந்திக்க இருக்கிறோம். தேர்தல் யாரால் என்ன இருக்கு, 11.5 கோடி ரூபாய் பணம் கிடைச்சதுனால அந்த பூத்து பேரோட எந்த ஓட்டுக்கு என்ன பணம் கொடுக்குறன்ற செய்திகள் வந்ததுனால தான் முதல்ல சீஃப் கமிஷனர் முதல்ல எடுத்தவங்க கொடுத்திருக்கிறோம். தேர்தல் ஆணையத்திடம் இந்த தேர்தலை இதே வேட்பாளர்கள் வைத்து வேண்டுமானாலும் ஒரு விரைந்து நடத்த நடவடிக்கை எடுங்கள் என்று கேட்டிருக்கிறோம். அதற்கு பத்திரிகையாளர்கள் கேட்கும் போது கூட டெல்லியிலே அந்த வேட்பாளர்கள் நடவடிக்கை எடுக்க சொல்லி இருக்கிறதா என்று கேட்டார்கள். நிச்சயமாக கதிரானந்த் நடவடிக்கை எடுக்க வேண்டாம், இந்த தேர்தல் கதிரானந்தை வைத்து நடத்த வேண்டும், இதே வேட்பாளர் வைத்து நடத்த விரைந்து நடத்தினாலும் சரி, அல்லது மீண்டும் கதிரானந்தை வைத்து நீங்கள் நடத்தினாலும் எங்களுக்கு பரவாயில்லை, கதிரானந்தை வைத்துதான் இந்த தேர்தலை நாங்கள் சந்திக்க வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறோம் என்பதை டெல்லியிலே சொல்லியிருக்கிறோம். ஆகவே அவரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒருபோதும் எப்போதும் நினைக்கவில்லை. என்னுடைய மனதிலும் அது குறிப்பிடவில்லை.